மரிசாமி கொஞ்சம் அவங்களுக்கு அவங்க பிஜேபியினுடைய மூத்த தலைவர் அவங்க. ஆமாம் இல்லை ஏய் சார் எடுத்து போய் புரியல இல்லை இல்லை நிற்கக்கூடாது வாங்க எடுத்துட்டு வாங்க இப்படி வாங்க. ராகுல் காந்தி ஒரு நல்ல தலைவர் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியா ராகுல் காந்தி பிரதமர் ஆகிருவோமோ நாட்டில்? நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இந்திய திருநாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய, புனிதம் சேர்க்கக்கூடிய, இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய பெருமை மகிமை உடையவர் நம்முடைய அன்பிற்கும் நிரந்தர பாராட்டுதலுக்குரிய நரேந்திர மோடி அவர்கள்தான். அதே போலவே தமிழ்நாட்டினுடைய நலனை காக்க அன்றாடம் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும், துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களும் இந்த நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பிஜேபியையும் அதிமுகவையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. இவருடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற பிஜேபியினுடைய மூத்த தலைவர் இல கணேசன் அவர்கள் இயக்கத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், இரவை பகலாக்கி பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்திய மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம், இந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே பிஜேபி அணியை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உரிமையுடன் அன்புடன் அனைத்து பெருமக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் தேமுதிகவை பொறுத்தவரையிலே அவர்கள் அதிமுக அணியில்தான் இணைய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். மதுரை ஆதீனம் குருமகாசனத்து விருப்பம் எதுவென்றால் தேமுதிக அதிமுக இணைய வேண்டும். அப்புறம் செகண்ட் பாயிண்ட், நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் உடனடியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் சந்திக்க வேண்டும். அப்புறம் நீங்கள் கேளுங்க சொல்லுங்க. அதாவது இறை திட்டப்படி எப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நடக்கும். அதாவது பிஜேபி அரசை பொறுத்தவரை வேறு எந்த மதத்திற்கும் அது விரோதமான கட்சி அல்ல, ஆட்சி அல்ல. மோடி அவர்களை பொறுத்தவரையிலே மிகச்சிறந்த அனுபவசாலி, இந்த நாட்டை கட்டி காக்கிற மாபெரும் பொறுப்பை உரிமையை பட்டறிவை கொண்டவர் நம்முடைய மோடி அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இராணுவ வீரர் அபிநந்தன் விடுதலை செய்யப்பட்டு இங்கே உயிரோடு வந்திருக்கிறார் என்று சொன்னால் மோடி அவர்களால் தான், அதில் கொஞ்சம் கூட மாற்றவில்லை. பிரான்ஸ், சீனா, ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து, சார்க் நாடுகள், ரஷ்யா, எல்லா நாடுகளுக்கும் அறிவித்து அபிநந்தனை விடுதலை செய்யாவிட்டால் பாகிஸ்தானை அழிப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்லி நம்முடைய தமிழ் வீரன் அபிநந்தனை காப்பாற்றிய பெருமை, இன்னும் சொல்லப்போனால் இந்திய நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிற பெருமை உடையவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் என்பதை ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலிலே பிஜேபி அதிமுக அணிதான் வெற்றி பெறும். மீண்டும் பிரதமராக நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வருவார்கள். இங்கேயும் இந்த ஆட்சி நல்ல முறையில் தொடரும், அதில் மாற்றமே கிடையாது. இறைவனுடைய தீர்ப்புகள்